ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ்ஆர் கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செயின் ஸ்டிச்சோட ஷேப் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஜரி எடுத்திருக்கேன். அதே மாதிரி லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிகிட்டே நம்ம ஃப்ரேம்க்கு கீழே இப்போ கொண்டு போயிடுவோம். வாங்க நம்ம ஸ்டிச்சுக்கு போவோம். பாருங்கள், நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணுவோம். நான் வந்து ஒரு ஸ்கொயர் வந்து ட்ராப் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம எப்பயும் போல் செயின் போடுவோம். கீழேருந்து த்ரெட்டை வந்து எடுத்தாச்சு. எடுத்து எப்பயும் போலே நம்ம செயின் போட்டுருவோம். இந்த ஸ்டிச்சு எதுக்காக அப்படின்னா, நம்மளுடைய கை வந்து ரொட்டேட் ஆகிறதுக்கு நீடில் வந்து நாலு சைடும் நமக்கு நீடில் வந்து அப்போ தான் ப்ராக்டிஸ் ஆகும். அதுக்காக தான் இந்த ஸ்டிச்சு வந்து நம்ம போடுறோம். அதே மாதிரி ஷேப்பும் நம்ம டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து ட்ரை பண்ணல, நமக்கு நாலு சைட்லேயும் நீடில் ப்ராக்டிஸ் ஆகும். இப்போ பாருங்கள், நம்ம எண்டுக்கு வரப்போகிறோம். அந்த எண்டு வரையில் நான் எப்படி பின் பண்ணுறேன், அதுக்கு ஆப்போசிட்டில் நான் பின் பண்ணுறேன். ஸ்ட்ரைட்டாக பின் பண்ணாமல் ஆப்போசிட்டில் பின் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, நமக்கு அப்போ தான் அந்த எஜ்ஜு பார்ட்லாம் வந்து கரெக்டாக வரும். அந்த ஆப்போசிட்டில் பின் பண்ணி நம்ம கொண்டு வரையில் தான் நம்ம அந்த ஷார்ப் எஜ்ஜெல்லாம் நமக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்தோம்னா நமக்கு அந்த ஸ்கொயர் ஸ்கொயர் மாதிரி இருக்காது. அந்த பக்கம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா பெண்டான மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷனை பின் பண்ணி எடுக்கையில் நமக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக தெரியும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். பாருங்கள், எங்கே நான் பின் பண்ணுறேன், ஆப்போசிட் டைரெக்ஷனில் பின் பண்ணி எடுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி எஜ்ஜு பாட்டு வர இடத்துல ஃபுல்லாக நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் பின் பண்ணணும். இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டிங்கன்னா, நம்ம ஷேப் பார்த்திங்கன்னா, நம்ம என்ன ஷேப் யூஸ் பண்ணுறோமோ அது வந்து நமக்கு அப்படியே அக்யூரேட்டாக கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷனில் பின் பண்ணாமல் போட்டோம்னா நமக்கு அதோட ஷேப் வந்து மாறி போயிடும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷனில் பின் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் செயின் ஸ்டிச் போடுங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எண்ணாட்டு போட்டு முடிச்சுருவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் போட்டிருக்கேன். இதுலேயும் இந்த எஜ்ஜு பாட்டு வருது பார்த்திங்களா, அந்த எஜ்ஜு பாட்டில் நம்ம எப்படி பின் பண்ணுறோம் அப்படின்றதையும் பாருங்கள். Thank you.
இந்த மாதிரி ஷேப்லலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் ஆப்போசிட்டில் தான் பின் பண்ணேன் அப்படின்றத. இந்த மாதிரி ஷேப்லாம் மொதல் வரைஞ்சி இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஜரியில் வந்து இந்த ஷேப்லாம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சில்க் த்ரெட் எடுத்திருக்கோம். சில்க் த்ரெட்டில் இதே மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். பாருங்கள், அதே நான் ஸ்கொயர் மேலேயே போடுறேன். இப்போ அதுக்கும் வந்து நான் எப்படி வந்து பின் பண்ணுறேன்னு பாருங்கள். நம்ம எட்ஜு பார்ட் வரையில் மட்டும் நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் பின் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டிச்சு நீங்களும் போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த நீடில் வந்து ரொம்ப ப்ராக்டிஸ் ஆகும். எந்த ஒரு ஷேப் கொடுத்தாலும் பண்ணிடுவீங்க. அதனால தான் டிஃப்ரெண்ட் ஷேப் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டுலேயுமே நீங்கள் போட்டு பாருங்கள். ஜரிலையும் போடுங்க, சில்க் த்ரெட்லேயும் போட்டு பாருங்கள். அப்போ தான் நமக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஏன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் ப்ளவுஸில் சில்க் த்ரெட்டும் யூஸ் பண்ணுவோம், ஜரியும் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஷேப்பில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.